கோவை தொண்டாமுத்தூருக்கு அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் நுழைந்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சுதீஷ் வழங்குகிறார். சுதீஷ், தொண்டாமுத்தூர் பகுதியில் யானைகள் நுழைவது தொடர்கதையாகவே இருக்கிறது. தற்பொழுது என்ன நடந்திருக்கிறது? அங்கு பாதுகாப்புக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க? பூங்குழலி, அதாவது கோவை மாவட்டம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கிறது. இதனால் பல்வேறு நிறைய கிராமங்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கிறது. கிராமங்கள் மட்டுமல்லாது விவசாய நிலப்பகுதிகளும் இந்த மலை அடிவாரங்களை ஒட்டி அமைந்திருக்கிறது. இதனால் வன விலங்குகள் அதிகமாக விவசாய நிலங்களுக்குள்ளேயும் கிராமங்களுக்குள்ளேயும் அடிக்கடி அதிகமாக வந்து செல்கிறது. குறிப்பாக யானைகள் விவசாய நிலங்களுக்குள் அதிகமாக வருவதால் விளைநிலங்கள் தொடர்ந்து விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து வீடுகளை சில நேரங்களில் சேதப்படுத்தும் ஒரு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. இதனால் யானை மனித விலங்கு மோதலம் என்பது தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்தை ஒட்டி வனப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த காட்சி என்பது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரை அடுத்த தாளியூர் வனத்தை ஒட்டி பகுதி உள்ள அந்த கிராம பகுதிகளுக்கு ஒரு 5 யானைகள் கூட்டமாக இன்று அதிகாலையில் வந்திருக்கிறது. இதனை கண்டு குடியிருப்பு பகுதிகள் வந்து என்ற ஒரு அச்சத்தோடு வனத்துறைக்கு உடனடியாக தகவல் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் வனத்துறை குழுவினர் ரோந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு உபகரணங்களோடு வந்து யானைகளை குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வனத்திற்குள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதிக்குள் மீண்டும் யானைகள் வராமல் இருக்க கண்காணிப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. வனத்துறை உடனடியாக வந்து யானைகளை வனத்திற்குள் விரட்டி அடித்ததால் பொதுமக்கள் இந்த அச்சத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். பூங்கொழி, தொடர்ந்து அந்த பகுதியில் யானைகள் வருகின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இப்ப நிரந்தரமாக இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா சுதீஷ்? ஒரு சில பகுதிகளில் வனத்தை அதிகமாக நெருங்கி ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய நில குடியிருப்பு பகுதிகள் ஒட்டி அகழிகள் ஏற்கனவே வெட்டப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தரப்பில் ஏற்கனவே வெட்டப்பட்ட அகழிகள் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் தொடர்ச்சியாக அந்த அகழிகள் பராமரிக்கப்பட்டு குழிகள் ஆழமாக தோண்டப்பட்டு அகழிகளை பராமரித்து யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது. சென்ற வாரம் கூட தொண்டாமுத்தூர் மாதம்பட்டி பகுதிகளில் விவசாய நிலங்களுக்குள் அதிக அளவில் யானைகள் வந்து விளைநிலங்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வனத்துறையும் பல்வேறு குழுக்கள் அமைத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்கள் விவசாய நில பகுதிகளில் யானைகளை வனவிலங்குகளை விரட்டும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.